రాధే కృష్ణ శ్రీమతే రామానుజాయ నమః. ఆండాళ్ తిరువడిగళే శరణం శరణం శరణం. పదినంజావదు పాసురం నానేదాన్ ఆయిడుగ. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இது. சரியா, இதுதான் திருப்பாவை அப்படின்னு பெரியவர்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணுறா. உலகத்தில் என் மேலே தான் தப்பு, நான் தான் சரியாக இருந்திருக்கணும், நான் தான் என்னை மாற்றிக்கணும். இதுதான் ரொம்ப அழகான ஆட்டிடியூட். உலகம் சரியில்லை, கிளைமேட் சரியில்லை இப்படி சொல்லக்கூடாது. மார்கழி மாதம் வந்தாச்சுன்னா இருமல் வந்தா கிளைமேட் ஒன்றும் சரியில்லை இல்லையா, ஒரே இருமல் ஜலதோஷம். கிளைமேட் நன்னா தான் இருக்குது, நம்ம உடம்புக்கு ஒத்துக்கலை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம உடம்பை அந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கொள்ளும்படியாக நாம் தயார் பண்ணணும். சரியா, இதை விட குளிர்ச்சியான பிரதேசங்களில் வாழ்கிறவர்கள்லாம் இருந்துட்டு தானே இருக்கா. பத்ரிநாத் அந்த பக்கமெல்லாம் -5 டிகிரியில் வாழக்கூடிய யோகிகள்லாரும் இருந்துட்டு தான் இருக்கா. அதனால் யார் மேலேயும் எது மேலேயும் பழி போடக்கூடாது. ஓ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுத்தா, ஓ அவர்கள் என்னை ஏமாத்திட்டாளா, நான் ஏமாந்திருக்க கூடாது, நான் இனிமேல் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை சூடாக காஃபி குடிச்சிட்டோம், நாக்கு சுட்டுடுது, அப்போ என்ன பண்ணோம், இனிமேல் காஃபி குடிக்கும் பொழுது ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். இவ்வளோதான் வாழ்க்கையில் அனுபவம் என்ன கொடுக்கறது, இப்படி இரு இப்படி இருக்காத. அதனால் ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு தோல்வியிலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு அவமானத்திலும் நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நான் என்னை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், நானேதான் ஆயிடுக. இந்த சூக்ஷ்மம் புரிஞ்செடுத்து வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயும் ஜெயந்தான், எப்பொழுதுமே ஜெயந்தான், என்றுமே ஆனந்தம்தான். நானேதான் ஆயிடுக. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஜெயஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.